வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கிராம்ப்டன் ஃபேனோட சுத்தமாகவே ரன் ஆகலை மோட்ரு. ஸோ இதுக்கு வாரண்டி பீரியட் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை எமர்ஜென்சியாக ரெடி பண்ணி கொடுங்க, சுவிட்ச் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு தான் கஸ்டமர் கொண்டு வந்திருந்தார். ஸோ இதை கழட்டி பார்த்ததில் காயில் நல்லாயிருக்கு, பட் என்னன்னா உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகலை, மோட்ரு வந்து ரன் ஆகலை, இதுதான் அதில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் தான் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து மூணு ஒயர் வரும் இதில், இது காமனு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பீடு இந்த ஒயரு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சு. ஸோ இதுலேயே போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து 1.25 MFT, ஒன்று வந்து 1.75 MFT. கொஞ்சம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. இதில் வந்து ரெட் ஒயர் வந்து காமன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒயிட் ஒயர் தான் உங்களுக்கு காமன். இதில் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சுவிட்சு வந்து போயிடுச்சு. இப்போ அதனால் நம்ம சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக டேபிள் ஃபேனில் பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர் ரெண்டையும் ரெட்டுக்கு ரெட்டு வந்து காமன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பீடு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய ஸ்பீட் பார்த்திங்கன்னா 2 MFT போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதில் 1.75 MFT. ஸோ இதில் கம்மியாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க, அதனால் நம்ம 2 MFT ரெண்டு கெப்பாசிட்டர் பயன்படுத்திக்கலாம். தனித்தனி லோடு கொடுக்குற மாதிரி சுவிட்ச் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பயன்படுத்திக்கலாம். சுவிட்ச் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு கெப்பாசிட்டர் வச்சு இந்த ஃபேனை வந்து ரன் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 MFT உள்ள கெப்பாசிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டைம் 1 MFT. ஸோ நம்ம வந்து இப்போ 1.5 MFT கெப்பாசிட்டி போதுமானது இது, ஏன்னா இது ஒரே லோடில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து 1.5 MFT கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து ரன் பண்ணலாம். பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இப்போ சப்ளை ஒயர் இது. ஸோ லோடு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபேன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்ஷனை பார்த்துக்குங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு, அவ்வளோதான். சேம் சிம்பிளாக உங்களுக்கு கீழேருந்து வரக்கூடிய சப்ளை ஒயரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ஒன்று பிளாக் இருக்கும். ஸோ ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா காயிலேருந்து வரக்கூடிய ஒயரை கொடுத்துருங்க. ஸோ இந்த லோடுக்கான ஒரு அவுட்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடில் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட் தான், பயன்படுத்தி பாருங்கள், ஈஸியாக ரன் பண்ணியிருக்கலாம். நன்றி நண்பர்களே.